சென்னை சேலையூர் பகுதியில் சிக்கன் 65 போதுமான எண்ணிக்கையில் பீஸ் இல்லை என சொல்லி உணவக உரிமையாளரை தாக்கி தப்பி இருக்கிறது கஞ்சா போதை கும்பல். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? அவிச்ச முட்டை இப்படித்தான் இருக்குமோ, சிக்கன் 65 எங்க சிக்கனை காணோம் என்று தங்கதுரை காமெடிகளை செய்து உணவக உரிமையாளரை தாக்கி அடாவடியில் ஈடுபட்டுள்ளது கும்பல் ஒன்று. போதை கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்து சேலையூர் அகரம் செல்லும் பிரதான சாலையில் துரித உணவகம் நடத்தி வருபவர் 40 ராஜா. இவரது கடைக்கு திங்கட்கிழமை மதியம் 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வந்துள்ளது. காரில் வந்திறங்கிய கும்பல் காரில் நின்றவாறே மது குடித்தபடியும் கஞ்சா புகைத்தவாறும் இருந்துள்ளனர். கடைக்கு வந்த கும்பல் பரோட்டா, சிக்கன் 65, அவித்த முட்டை என தடபுடலாக ஆர்டர் கொடுத்துள்ளனர். முதலில் சிக்கன் 65 வாங்கிய கும்பல், இதுதான் சிக்கன் 65 எங்க சிக்கனையே காணோம் என்று கூடுதலாக சிக்கன் பீசுகளை கேட்டுள்ளனர். அத்துடன் பணியில் இருந்த உணவக ஊழியர்களை ஒருமையில் பேசி கிண்டல் செய்துள்ளனர். இதனால் உணவக ஊழியர்களுக்கும் போதை கும்பலுக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாற போதை கும்பல் உணவக உரிமையாளரை தாக்கிவிட்டு வாங்கிய உணவிற்கு பணம் கொடுக்காமல் தப்ப முயன்றுள்ளது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தப்ப முயன்ற போதை கும்பலை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போதும் விடாத கும்பல் காரில் வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி பொதுமக்களையும் மிரட்டத் தொடங்கியுள்ளது. தட்டி கேட்ட ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியையும் பறித்த கும்பல் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பியது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை தொடங்கினர். நம்ம பார்சல் கொடுக்கும்போது அவங்க வந்து நம்மளை மதிக்காம டக்குன்னு அந்த கடை கிளீன் பண்றதால பட்டு பண்ணி அடிச்சிடறாங்க. இப்போ நம்ம தடுத்து விட்டு தள்ளும் போது நம்மளையும் அடிக்கிறாங்க. அது பெரிய சண்டையாகி போச்சுண்ணே. இது ஆப்போசிட்ல பார்த்தவங்க காரை விரட்டினா ஓடினாலும் விரட்டி பிடிச்சாங்க. ஏதோ கடையில் திருடி வர்றாங்களோ இல்லை ஏதோ பண்ணுறாங்களோன்ட்டு அதில் பார்த்தா அவங்க ஃபுல்லாக அவங்க ஒரு கேங் இருக்கு உள்ள காருக்குள்ள. அவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்கண்ணே. 6 பேர்லேருந்து 5 பேர் இருப்பாங்க. இறங்கி 5 பேர் விரட்டினாங்களாம். அவர் உள்ள ஓடினர். கையில் கட்டை கத்தி ஏதோ வச்சுருந்தாங்களாம். அவங்க உள்ள அவரை விரட்டுறாங்க. அவர் அந்த பயத்தில் நிப்பாட்டினவர் அவர் ஒரே ஆள். அந்த ஹார்டுவேஸ் பசங்க கத்தியடனா ஓடினாங்க. அப்புறம் அவர் தைரியமாக பிடிச்சி நிப்பாட்டி எல்லாம் இறக்குனாங்க. அதோட ஃபுட்டேஜ்லாம் இருக்காது இறக்கணும். அதுக்குள்ளே அங்கே பக்கத்தில் ஒரு லேடி வந்து, இது நம்ம பின்னால் பசங்க தான், ஏரியா பசங்க தான், நம்ம பேசிக்கலாம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் என் கடைக்கு வந்துட்டு போகிற கேப்பில் அனுப்பிச்சி விட்டாங்க. வாகன பதிவு எண் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 20 சதீஷ்குமார், அவரது நண்பர்கள் 27 ரோஹித், 32 அரவிந்த், 19 விக்டர், மேலும் ஒரு சிறுவர் உட்பட 5 பேரை பிடித்தனர். விசாரணையில் வழிப்பறி குற்ற பின்னணி கொண்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில் அடாவடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அனைவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.